ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃபேபிபியர் அவர் என்ற மருந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் பெரும்பங்கு வகிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கையில் 900,000 நெருங்கியிருக்கிறது. வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 218,000 தாண்டியுள்ளது. இத்தாலியில் கொரோனா வைரஸுக்கு ஒரே நாளில் 475 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனிலும் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதால் பள்ளிகளுக்கு நாளை முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 151 உயர்ந்துள்ளது. கொரோனா தொடர்பாக நாட்டு மக்களுக்கு இன்னிரவு பிரதமர் மோடி உரையாடுகின்றார். இந்நிலையில் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஃபேபிபியர் அவர் என்ற மருந்து கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. ஃபியூஜி ஃபிலிம் நிறுவனத்தின் துணை நிறுவன தயாரிப்பில் உருவாகியுள்ள இம்மருந்தால் யூகானில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் 340 பேர் குணமடைந்திருப்பதாக சீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டவருக்கு ஃபேபிபியர் அவர் மருந்து கொடுக்கப்பட்டு 90% பேருக்கு உடல் நடத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே வியூவர்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.